हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கனா, இந்த பீன்ஸ் வந்து பயன்படுத்தி சிறுநீரக கற்களை வந்து கரைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இத ரெடி பண்ணி எத்தனை நாள் எடுத்துக்கணும், இந்த எடுத்துக்கறப்ப எவ்வளவு வேகமா அந்த கற்களை வந்து கரைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கூட நான் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணிக்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்து புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது பீன்ஸ் தான் எடுத்திருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிறுநீரக கல்லை வந்து கரைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்காண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னே சொல்லலாம். பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லை வலியே இல்லாமல் வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சிறுநீரக கல்லை கரைச்சி அந்த வயிற்று வலியெலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே இந்த பீன்ஸை வந்து நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம பீன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்துக்கிட்டா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெந்தயம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சித்தன்மை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லை வந்து வேகமான முறையில் கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கற்கள் ஏற்படுறதுனால வயிற்று வலி ஏற்படும். நம்ம என்ன செய்வோம், உடல் சூப்புனால தான் ஏற்படுத்தின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கும், வெந்தயம் தான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானது. அந்த சிறுநீரக கற்களை வலி இல்லாமல் நம்ம நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெந்தயம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை தவிர நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகளை ஈஸியான முறையில் கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் வந்து கரைச்சி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹைலைட்டானது. அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த கற்களை வந்து கரைக்கிறது, இப்போ நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்தோம் சாப்பாட்டிலையோ இந்த மாதிரி ட்ரிங்க்லையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சோம்பு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொழுப்புகளை வந்து ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். சிறுநீரக கற்களையும் வந்து கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகம் தான் எடுத்திருக்கோம். நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை ஈஸியான முறையில் கரைக்கிறதுக்கு சீரகம் வந்து ஒரு ஹைலைட்டானது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகமும் வந்து கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீரகம் வந்து. இன்றைக்கி அதுக்காண்டி தான் சீரகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் தான் லாஸ்ட்டாக இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கண்டிஷனாக பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த பீன்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பீன்ஸை வந்து கட் பண்ணிக்கோ, ஒரு ரெண்டு பீன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் கட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். ஒரு இன்டக்ஷன் ஸ்டவ்ல பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பேனில் தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கணும், பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். நல்லா ரெண்டு நிமிஷம் அதோட எசன்ஸ் உள்ள இறங்கி கொதிக்கட்டும்.
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.